ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கேலரி. ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஐடியா, அதுவும் பேசிவ் இன்கம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா எதுன்னு பார்த்தீங்கன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங் தான். இந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அஃப்லேட் மார்க்கெட்டிங்கை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நபர் செய்யக்கூடிய பேசிக்கான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அதோடைய பார்ட் 2 வீடியோ தான். அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஏற்படக்கூடிய டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் என்ன, அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அஃப்லேட் மார்க்கெட்டிங்காகவே ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா என்ன, அதோடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன அப்படின்னு எல்லா விஷயங்களுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் தமிழ் கேலரி, நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோ யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங்க ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் செய்ய நினச்சிங்கன்னா இது உங்களுக்கானது தான். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லப்படக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. மிஸ்டேக் நம்பர் 1, உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் இல்லாமல் அஃப்லேட் ப்ரோக்ராம்ஸில் ஜாயின் பண்ணுறது. ஒரு கடைக்கு எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் முக்கியமோ அதே அளவுக்கு உங்களுடைய அஃப்லேட் ப்ரோக்ராம் வெப்சைட்ஸுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வெப்சைட் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அஃப்லேட் சேல்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கு ஆடியன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஆடியன்ஸ்னால் வேறு யாரும் இல்லைங்க, உங்களுடைய வெப்சைட்டை சோஷியல் மீடியாக்களில் போஸ்ட் பண்ணும்போது அதை யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்களோ அவங்க விசிட்டர்ஸ். அவங்க உங்கள் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் சொல்லக்கூடிய அஃப்லேட் ப்ரோக்ராம்ஸில் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க தான் உங்களுக்கான ஆடியன்ஸ். ஸோ ஒரு அஃப்லேட் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்களா? இன்கேஸ் நீங்கள் ஒரு யூடியூபராகவோ வீலாகராகவோ இல்லை பிளாகிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, இல்லை உங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், தப்பே கிடையாது. இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன தான் ஆர்டர் பண்ணி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணாலும் சரி, அதுக்கான டொமைன் நேம் இல்லை நீங்கள் நிறைய பிளாக் இப்படி எது நீங்கள் பண்ணாலும் சரி, உங்களுக்கான ஆடியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயம். அஃப்லேட் மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ண போகிறீங்க, அந்த கேட்டகரிக்கான தகுதியான ஆடியன்ஸ் யார், அந்த ஆடியன்ஸை நம்ம எப்படி ரீச் பண்ண முடியும், அது யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படி எதுவாக சரி, உங்களுக்கான ஒரு மினிமம் ஆடியன்ஸை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக உங்களுடைய வெப்சைட்ஸை ப்ரொமோட் பண்ண முடியும். அதனால் ஒரு அஃப்லேட் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அஃப்லேட்டை யார்ட்டெல்லாம் ப்ரொமோட் பண்ண முடியும், இல்லை உங்களுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நாம் பார்க்க போகிற ரெண்டாவது மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் ஸ்பீடை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஏதாச்சும் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை ஆன்லைனில் உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு சில வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சர்வர் இஷ்யூ காரணமாக பல நேரங்களில் வெப்சைட் ஸ்லோவாகும், இதனால் நம்ம ரொம்ப வெக்ஸாக இருப்போம். சே, இந்த வெப்சைட் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக லோட் ஆனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். இதே மாதிரி தாங்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய அஃப்லேட் வெப்சைட்டும் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதே அளவுக்கு உங்களுடைய அஃப்லேட் மார்க்கெட்டிங் கெரியருடைய க்ரோத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒரு வெப்சைட்டோடைய ஸ்பீடை பார்க்கும்போது பவுன்சிங் ரேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு வெப்சைட் 2 செகண்டுக்கு மேலே அதிகமாக லோடிங் ஆச்சுன்னா அதை பார்க்குற நாம அந்த வெப்சைட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் கிட்டத்தட்ட 50% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லா வெப்சைட்டுமே 2 செகண்டுக்குள்ளே லோடிங் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பேராமீட்டர்ஸ் காரணமாக வெப்சைட்டோடைய ஸ்பீட் கூடவும் செய்யும், சில நேரங்களில் குறையவும் செய்யும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஆரம்பித்த வெப்சைட் நீங்களாகவே கோட் பண்ணதா, இல்லை கோடிங்கே இல்லாமல் ஆன்லைன் வெப்சைட் பில்டர்ஸ் மூலமாக நீங்கள் க்ரியேட் பண்ண வெப்சைட்டா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் ஆட் பண்ணுறீங்க, எவ்வளோ வீடியோஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கூட உங்களுடைய வெப்சைட்டோடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு ஃபோட்டோவை நீங்கள் டேரெக்டாக உங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிங்கன்னா அதோடய சைஸ் எப்பவுமே கூட தான் இருக்கும். அதை நீங்கள் கம்பேர்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணும்போது அதோடய சைஸ் கம்மியாகும். ஸோ அது மூலமாக உங்களுடைய வெப்சைட்டோடைய லோடிங் டைமும் கம்மியாகும். உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஏதாச்சும் ப்ளகின்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹோஸ்டிங் சர்வீஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, உங்களுடைய பிளாக் பேஜ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, அதில் நீங்கள் எத்தனை லிங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க இப்படின்னு எல்லா விஷயங்களுமே உங்களுடைய வெப்சைட்டோடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் தாங்க இருக்குது. ஆன்லைனில் வெப்சைட்டோடைய ஸ்பீடை டெஸ்ட் பண்ணுறதுக்குனே நிறைய வெப்சைட் இருக்குது. அதில் கூகுளோடைய பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா
உங்கள் வெப்சைட் மொபைல்லையும் சரி டெஸ்க்டாப் வெர்ஷன்லையும் சரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வெப்சைட்டில் எத்தனை பேஜஸ் இருக்குது, ஒவ்வொரு பேஜஸுமே லோடிங் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஏதாவது பேக் லிங்க் ஏதாவது ஆட் ஆயிருக்கா, இப்படி எல்லா விஷயங்களையுமே அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுடைய வெப்சைட் ஸ்பீடை நீங்கள் ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ் எந்த அளவுக்கு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பேஜ் ஸ்பீடாக லோடிங் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹாஸ்டிங் சர்வீஸ் எந்த மாதிரியான ஹாஸ்டிங் சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான டொமைன் சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்து வந்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க பொதுவாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான் அவாய்டிங் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எஸ்இஓ கேட்ட மாதிரி இருக்குல்ல, ஆன்லைனில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி இந்த எஸ்இஓ அப்படிங்கிற கான்செப்டை தொடாமல் இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த எஸ்இஓ ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்இஓனா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துருவோம். நாம் யூஸ் பண்ணக்கூடிய அஃப்லேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்டுக்கு இந்த எஸ்இஓ எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் இது கூட பார்த்துருவோம். நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய கூகுள், யாஹூ, பிங்க், யாண்டெக்ஸ் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின். ஆன்லைனில் நாம் ஒரு கண்டென்ட்டை தேடுறதுக்கு இந்த சர்ச் இன்ஜின்ஸை பயன்படுத்துவோம். நாம் எந்த விஷயத்தை தேடுறோமோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு கொடுக்கறதுக்கு தான் இந்த எஸ்இஓ பயன்படும். சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பற்றி கூகுளில் தேடுறீங்கன்னு வச்சுப்போம். அஃப்லேட் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய வெப்சைட்ஸ், அஃப்லேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான நிறைய ஆர்டிகல்ஸ், அது சம்மந்தமான நிறைய புக்ஸ், கோர்சஸ், பிளேசஸ், ஜாப்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வரும். அஃப்லேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நீங்கள் சர்ச் பண்ணும் போதே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்னதான் நூற்றுக்கணக்கான பேஜஸ் அது சம்மந்தமாக இருந்தாலும் மொதல் பேஜில் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எந்த விஷயத்தை ஆன்லைனில் தேடினாலும் சரி மொதல் பேஜில் என்ன இருக்குதோ அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டாவது பேஜ், மேக்ஸிமம் மூணாவது பேஜ் வரைக்கும் போவீங்களே தவிர அதுக்கு மேலே நீங்கள் போக மாட்டீங்க, ஏன்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடச்சிரும். அதே மாதிரி தான் இந்த மொதல் ரெண்டு பேஜுக்குள்ளே உங்களுடைய அஃப்லேட் வெப்சைட்டை நீங்கள் ரேங்கிங் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த எஸ்இஓ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடிப்படையான விஷயமே உங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் எந்த மாதிரியான கீவேர்ட்ஸை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான். முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் அப்டேட் பண்ண போகிறது என்ன ப்ராடக்ட் அல்லது என்ன சர்வீஸ், அந்த ப்ராடக்ட் பற்றியோ இல்லை அந்த சர்வீஸ் பற்றியோ ஒரு நார்மல் யூசர் கூகுளில் தேடினாங்கன்னா எந்த வார்த்தையை பயன்படுத்தி தேடுவாங்க, இந்த விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது தாங்க கீவேர்டு. இந்த கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்டேட் வெப்சைட்டில் இதிலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது யூஆர்எல்ல இருக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டைட்டிலில் இருக்கலாம், உங்களுடைய ஹெட்டிங்ஸில் இருக்கலாம், இல்லை நீங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடிய உங்களுடைய பிளாகில் கண்டென்ட்டாக இருக்கலாம். இந்த கீவேர்ட்ஸையோ இல்லை இது சம்மந்தமான கீவேர்ட்ஸையோ நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வெப்சைட் கூகுளில் இல்லை பல சர்ச் இன்ஜின்ஸில் ரேங்கிங் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை அந்த யூசர்ஸுக்கு ஈஸியாக உங்கள் வெப்சைட் ரீச் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு அஃப்லேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் நீங்கள் பண்ணிகிட்ருக்கும் போதே தயவு செஞ்சு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பற்றியும் கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஏன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பற்றி தெரியறதில்ல, அதை பற்றி யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதும் இல்லை. ஒரு கீவேர்டுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது, எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ், கூகுள் சர்ச் இன்ஜின் கன்சோல், ஊபர் சஜஸ்ட், மோஸ்பார் இப்படின்னு நிறைய வெப்சைட்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை பற்றி மட்டுமே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட போகிறோம். அதில் இந்த எஸ்இஓனா என்ன, இது எப்படி ட்ரை பண்ணணும், ஒரு பிகினராக இருந்து இந்த எஸ்இஓவை எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மூணாவது மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை கற்றுக்கணும். இந்த லிஸ்ட்டில் நாம் பார்க்கக்கூடிய நாலாவது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர்ஸோடைய இமெயில் ஐடியை நீங்கள் கலெக்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் நேரடியாக கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இமெயில்ஸ் தான் ஒரு பெஸ்டான ஆப்ஷன். உங்கள் அப்டேட் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் உங்கள் வெப்சைட்டை லாக்இன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய இமெயில் அட்ரஸை நீங்கள் ஸ்டார்டிங்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இமெயில்ஸ் மூலமாக தான் உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் நேரடியாக கான்டாக்ட் பண்ண முடியும். உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போடக்கூடிய போஸ்ட், இல்லை நீங்கள் ஆஃபர் பண்ணக்கூடிய அப்டேட் சர்வீசஸ், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது தான் மேபி அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், இல்லை அது தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தர் யூஸுக்காக உங்கள் வெப்சைட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். நிறைய வெப்சைட்ஸ், நிறைய பிராண்டுகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் மூலமாக தான் அவங்களுக்கு நிறைய சேல்ஸே நடக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு ஒரு கஸ்டமர் தானே வந்திருக்காங்க, இல்லை நமக்கு ரெண்டு பேர் தானே சைன் அப் பண்ணிக்காங்க அப்படின்னு அசால்ட்டாக இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் வெப்சைட்டை லாகின் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸோடைய டீட்டெயில்ஸை இல்லை அவங்களுடைய இமெயில் அட்ரஸை நீங்கள் சேகரித்து வைக்கும்போது
உங்களுக்கு இமெயில் மார்க்கெட்டிங் மூலமாக உங்கள் கஸ்டமர்ஸை டைரக்ட் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃப்லேட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது யாருமே இதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம், இல்லை இது ஒரு பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் உங்கள் வெப்சைட் பேரில் ஒரு பிராண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் லைவாக உங்கள் ஆடியன்ஸுக்கு ஒவ்வொரு தடவை ஞாபகப்படுத்துறதுக்கு இமெயில் மார்க்கெட்டிங் தான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். அடுத்த விஷயம் என்னென்னா, உங்களுடைய அஃப்லேட் லிங்க்ஸையோ இல்லை உங்களுடைய அஃப்லேட் ப்ரோக்ராம்ஸையோ நீங்கள் ட்ராக் பண்ணாமையோ இல்லை மேனேஜ் பண்ணாமலோ இருக்கிறது தான் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக் நம்பர் 5. அஃப்லேட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கணக்கே இல்லாமல் நிறைய பொருட்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், இல்லை நிறைய சர்வீசஸை நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். ஆனால் எந்தெந்த சர்வீசஸில் உங்களுக்கு ரெவன்யூ வந்திருக்கு, இல்லை எந்தெந்த சர்வீசஸ் மக்கள் மத்தியில் அதிகம் ரீச் ஆகிருக்கு, உங்கள் வெப்சைட்டை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எந்தெந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்துருக்காங்க, நீங்கள் ஆஃபர் பண்ணக்கூடிய எந்தெந்த ப்ராடக்டை மக்கள் அதிகம் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் நீங்கள் ஆஃபர் பண்ணுற அஃப்லேட் லிங்க்ஸை கிளிக் பண்ணியிருக்காங்க, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ட்ராக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அதை மேனேஜ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அஃப்லேட் வெப்சைட் கூடிய சீக்கிரம் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் விசஸ் ரெவென்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது உங்கள் வெப்சைட்டை நிறைய பேர் பார்க்கலாம், நிறைய பேர் ஷேர் பண்ணலாம், நீங்கள் ஆஃபர் பண்ணக்கூடிய அஃப்லேட் லிங்க்ஸை நிறைய பேர் கிளிக் பண்ணலாம். ஆனால் அவங்க அது மூலமாக ஒரு பொருட்கள் வாங்கினாலோ இல்லை அந்த சர்வீசஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரெவென்யூ. இதுதான் அஃப்லேட் மார்க்கெட்டிங்கோட பேஸ் கான்செப்ட். இப்போ உங்கள் வெப்சைட் மூலமாக உங்களுக்கு சேல்ஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா உங்களால் அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் எப்படி அப்கமிங்கில் போக முடியும்? ஸோ இதனால தான் உங்களுடைய அஃப்லேட் ப்ரோக்ராம்ஸையோ இல்லை உங்களுடைய அஃப்லேட் சர்வீசஸையோ நீங்கள் ட்ராக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் இல்லை ஒரு இண்டிவிஜுவல் சர்வீசஸ் அப்படின்னா உங்களால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் நிறைய ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணுறீங்க, நிறைய சர்வீசஸ் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி லிங்க்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காகவே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அது ஃப்ரீ வெர்ஷன்லேயும் இருக்குது, இல்லை பெய்டு வெர்ஷன்லேயும் இருக்குது. கிளிக் மேஜிக், டிஎஸ் லிங்கர், வாலும் இப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் இந்த மாதிரியான சர்வீசஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வெப்சைட்ஸில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி உங்களுடைய அஃப்லேட் மார்க்கெட்டிங் லிங்க்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் அஃப்லேட் வெப்சைட் டெவலப் பண்ணுறது எப்படி, இல்லை அதை ப்ரொமோட் பண்ணுறது எப்படி, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்ன, அதெல்லாம் எப்படி பண்ணலாம் இப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே இனி வரக்கூடிய வீடியோக்களில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் தமிழ் கல்லூரி, நான் உங்கள் கார்த்திக்.